வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா சில டோக்கன்ஸ் பற்றி பேச போகிறோம். எந்த ஒரு கேட்டகரின்னு கேட்டிங்கன்னா கேமிங் டோக்கன்ஸ் பற்றி பேச போகிறோம் சொன்னால். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி யாரும் ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் இங்கே வந்து இன்னொரு ராமானோ கிளிக் பேட் பண்ணுவேன். டெக்கிப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களை, நீங்கள் நம்ம சேனலில் முதலே பார்க்கலாம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தாண்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லாமல் அவசியம். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ஏதாவது நாலேஜ் அனஸ் பண்ணது இல்லை ஏதோ பெனிஃபிட்ஸ் கிடைச்சா மறக்காம லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. அது தட்டுறதால தான் நம்மளோட மோட்டிவேஷன் இந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா எப்போவுமே 100x இருக்குது. ஸோ மறக்காம தட்டி விடுங்க சொல்லலாம். இந்த டாபிக் உள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சில கேமிங் டோக்கன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ கேமிங்னாவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஆகிற காயின் எது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சி இன்ஃபினிட்டி, அதாவது AXS இல்லைங்களா. ஸோ ஆக்சி இன்ஃபினிட்டி கேம் வந்து நிறையா பேர் வந்து ஆடிருப்பீங்க அதை நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளே டு ஏர்ன் கேம், அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த கேமில் வந்து ரிவார்ட்ஸாக வந்து ஜெயிச்சாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸாக வந்து SLP டோக்கன்ஸ் ஆகட்டும் இல்லை ஆக்சி இன்ஃபினிட்டியோட AXS டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பிளே டு ஏர்ன் கேமை பேஸ் பண்ணி தான் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ ஆக்சி இன்ஃபினிட்டி கேம் பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது கேம் கிடையாது டோக்கன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போது வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் இருக்கு, வாங்கக்கூடிய ஒரு பிரைஸ்ல இருக்கு. ஒரு சமயத்தில் $130, $100 இப்படி இருந்த காயின் இப்போ பார்த்தீங்கன்னா வரும் $6, ஸோ $5. ஸோ இந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கியே வாங்கலாம் இந்த காயின். ஸோ ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எக்கோ சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஆக்சி இன்ஃபினிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த காயின் வந்து கன்சிடர் பண்ணலாம். மோஸ்ட்டாக இந்த காயின் இப்போ வந்து $6 இருக்கு. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லிக்விடிட்டிக்காக வந்து $19, $20 வந்து போகும். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் டேர்ம் வேணும்னா இப்போ வந்து வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம்னு சொன்னோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது சாண்ட் பாக்ஸ். ஸோ சாண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கேமிங் அண்ட் மெட்டாவர்ஸ் ரிலேட்டட் டோக்கன், ஓகேங்களா. ஸோ சாண்ட் பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கேம்ஸ் கூட இருக்குது. இந்த மெட்டாவர்ஸில் வந்து நீங்கள் ஃபுட்பால் கேம்ஸ் கூட ஆடலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ சாண்ட் பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டு. அதாவது அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஈவெண்ட்ஸ் ஆகட்டும் அப்புறமா அப்டேட்ஸ் ஆகட்டும் விட்டுட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நான் இருக்கேன் இல்லையா அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரேன்னு சொன்னோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் பாக்ஸ் வந்து இப்போ வந்து அரவுண்ட் $0.5 கிட்டே இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா அரவுண்ட் $7, $8 கிட்டே போனது. இப்போ பார்த்தீங்கன்னா $0.5 இருக்குது, விச் இஸ் வெரி சீப் ப்ரைஸ் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து வெறும் ஒரு 10 சாண்ட் பாக்ஸ் வாங்கினா கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் $10 வந்து அவ்வளோ யாருமே சின்ன வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பெருசு பெருசாக தான் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ $10 நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்து நீங்கள் வந்து வாங்க இப்போ வந்து ஒரு $10 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20 காயின்ஸ் கிடைக்கும். ஸோ புல் ரன் டைமில் வந்து ஒரு காயின் வந்து $10 போனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $20 அதாவது $200 வந்து சாண்ட் பாக்ஸ்லேயே கெச்சிடுது. ஸோ அதனால நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டு, இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்த காயின் எது ப்ரோ, அடுத்த காயின் பார்த்தீங்கன்னா காலா கேம்ஸ். ஸோ காலா கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பேர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஹேக்னால இல்லைங்களா. பட் காலா தரப்புலேருந்து வந்து அங்கே சொல்லிட்டாங்க. ஸோ இது நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுது பி நெட்ஒர்க்லேருந்து தான் பார்த்திங்கன்னா பிஎன்டி நெட்ஒர்க்கில் த்ரூவில் தான் வந்து லூப் ஹோல் இருந்து அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஹேக்கர் வந்து இப்படி வந்து லிக்விடிட்டியை வந்து ஜீரோ பண்ணிட்டு அதை வந்து ஆர்பிட்ரேஜ்னால தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஹோபியில் வந்து எஃபெக்ட் ஆனது. அந்த வீடியோ டோட்டலாக நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு புரியலன்னா அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் காலா கேம்ஸ் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அவங்க பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து கேம்ஸ் புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் ஷார்க் டேங்க்ஸ்னு இருக்குது. அப்புறமா கண்டிப்பாக வந்து இது ஷார்க் டேங்க்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆனது. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு P2 அண்ட் கேம். காலா கூட ஒரு கேமிஃபை அண்ட் மெட்டாவர்ஸ் ரிலேட்டட் டோக்கன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அரௌண்ட் $0.02 கிட்ட இருக்கு. ஸோ காலை கூட பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லோஸ் ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணி தான் போயிட்டுருக்கு, விச் இஸ் ஆல் டைம் லோக்னா கீழே போயிடுச்சு. நல்ல ஒரு பையின்னு சொல்லலாம். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து டிசிஎல் ஆர்சிஏ பண்ணி வாங்கலாம். அப்படி நீங்கள் வந்து இன்னும் போகும் 0.00 இன்னொரு ஜீரோ எக்ஸ்ட்ரா வந்து தாண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக வந்து அது போகாது அப்படி தான் எனக்கு தோணுது. 0.02 இருக்கு இல்லையா. ஸோ 0.01 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து எடுத்து அங்கே வந்து பம்ப் ஆகலாம் அப்படி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்கும், ஓகேங்களா. அடுத்த காயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைன்ஸ் ஆஃப் டாலர் $1 கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $1 மேல போனது. மறுபடியும் இந்த மார்க்கெட் சிச்சுவேஷன் கீழே வந்துச்சு. நெக்ஸ்ட் புல் ரன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்யூமுலேட் பண்ணி வைக்கலாம்.
வர. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்கு, கேமிங் ரிலேட்டட் ஆகட்டும், அப்புறமா மெட்டாவர்ஸ் அண்ட் கேம் ரெண்டுமே ரிலேட் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மானா இருக்கு, அப்புறமா குரோமியா இருக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னா வைஜிஜி இருக்கு, ஈல்ட் கில் கேம்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி பிவைஆர் அதாவது ஃபோர்ஜ்ட் உல்கன் ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டோக்கன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு எல்லா டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் போட்டாக வந்து கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக வந்து கண்டிப்பாக இந்த கேம் டோக்கன்ஸ் இல்லை மெட்டாவர்ஸ் டோக்கன்ஸ் பற்றி கொண்டு வர ட்ரை பண்ணுறேன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த காயின்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு நல்ல பை பாயிண்ட்ல இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் வேணும் டிசியில் ஆசை பண்ணி வாங்கலாம். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணி நினைக்கிறீங்களா பிட்காயின் பாட்டம் அவுட் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் வந்து நேற்று 15,800 கீழே வந்து போயிடுச்சு, நியூ லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நேற்று வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்படி வந்து டீஏபடி வந்து பிட்காயின் வந்து போனால் லோ அதாவது டம்ப் ஆகும்ட்டு, பட் நியூ லோ வந்து கிரியேட் ஆகலாம் ஆகுமா அப்படின்னு வந்து சொல்ல இல்லைங்களா. ஸோ அது வந்து எதுக்காக ஆனது அப்படின்னு கேட்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா இப்படி நான் சொன்னிருந்தேன் இந்த டிசிஜியோட இஷ்யூ இல்லைங்களா, நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள், நேற்றோட வீடியோ தான் சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில பயங்கள் இருந்தது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா டிசிஜி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹோல்ட் 2 சப்சிடரிஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா கிரேஸ்கேல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெனசிஸ். ஸோ ஜெனசிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, லிக்விடிட்டி கிரைசிஸ் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஃபண்டிங் வந்து பண்ண முடியலன்னு சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருந்தது, இப்படி ஜெனசிஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்சிக்கு வந்து ஃபைல் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பிட்காயின் வந்து செம்மையாக டம்ப் ஆனது, கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் டோட்டல் மார்க்கெட்டே வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னு சொன்னோம், ஓகேங்களா. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பேங்க்ரப்சிக்கெல்லாம் வந்து ஃபைல் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து இந்த ஜெனசிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் FTX இதுதான் சொன்னாங்க ஆரம்பத்தில் இல்லைங்களா. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, விட்ராவல்ஸ் அப்பாஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ அதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். ஸோ நம்ம இல்லை பண்ண மாட்டோம் அப்படின்னு ஏதாவது வந்து சொன்னாக்கா டோட்டலாக நம்பக்கூடாது. நம்ம கூட பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணோம், நான் கூட பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கெல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வரேன். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், விச் இஸ் ஆர் யூஸ்ஃபுல்னு சொல்லலாம், அதாவது விச் இஸ் யூஸ்ஃபுல்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பேசும்போது பிட்காயின் ஆவடைய சமயத்தில் அரௌண்ட் $15,700 இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour வந்து நேற்றே சொல்லியிருந்தேன் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் பெனண்ட்டில் வந்து பிட்காயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இல்லைனா ஒரு டிசனிங் ட்ரையாங்கிள் வந்து பிட்காயின் வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லைனா புல்லிஷ் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நேற்று என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சினாரியோ வந்து ப்ளே அவுட் ஆகியிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டிசனிங் ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆனது, இதால தான் ரீடெஸ்ட் வந்து முக்கியம்னு சொல்லுறது. ஸோ ரீடெஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், க்ரீன் கேண்டல் வந்ததா மறுபடியும் ரெட் கேண்டல் வந்ததா, அது ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டல் ஓப்பன் ஆயிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே என்ன சொல்கிறது ஒரு ரீடெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பட் ரீடெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் பெனண்ட் கீழே வந்து அதாவது அந்த டிசைனிங் ட்ரையாங்கிள்குள்ளே வந்துச்சு இல்லையா, சொன்ன பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டபடபான் கீழே வந்து விழுந்துச்சு. ஸோ ரீடெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் தோணுது. அந்த டபுள் பாட்டமோட நெக்லைன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $16,000 கிட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 4 hours பார்க்கும்போது அக்கார்டிங் டு த பேரிஷ் பெனண்ட் தான் பிட்காயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹிட்டனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் கூட சொல்லியிருக்கேன். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேரிஷ் டைவர்ஜன்ஸ் பேரிஷ்ன்னு சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எது இந்த ஸ்க்ரீனில் வந்து தெரிய வருதோ இல்லை டீயபடி எது தெரிய வருதோ அதான் சொல்ல முடியும் இல்லைங்களா. ஸோ பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ பேரிஷ் டைவர்ஜன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை டைவர்ஜன்ஸஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது வந்து உங்களுக்கு வந்து யாராவது இப்படி சொன்னீங்களோ ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்ட்டு, ஸோ நாட் அ பர்சனல் என்ன சொல்கிறது பர்சனல் டார்கெட்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஜென்ரல் என்ன சொல்கிறது நியூஸ்ன்னு சொல்லலாம் இல்லை ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இப்படி டைவர்ஜன்ஸ் கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணியே பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன் டேபில் பார்க்கும்போது ஒரு பெனண்ட்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு, அது எல்லாம் நேற்று சொல்லியிருக்கேன். ஸோ பெனண்ட் பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆனாக அரௌண்ட் 13,000 வந்து பிட்காயின் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து அரௌண்ட் $1,082 இருக்குது. ஸோ இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஜோனில் இருக்குதுன்னு சொல்லலாம், நம்மளோட சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $1,200 to $1,300, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 இண்டெக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்து ஓப்பன் ஆனது, ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆனது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மோஸ்ட்டாக வந்து க்ரீனாக வந்து ஓப்பன் ஆகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸில் பார்க்கலாம் அரௌண்ட்
3,966 points கிட்ட இருக்கு. பட் நேத் க்ளோசிங் ஆனது பார்த்தீங்கன்னா 3,949. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து க்ரீனாக ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது அது வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அந்த 108 ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அப்படியே ரிஜெக்ட் ஆகி நல்ல ஒரு மேசிவான ரிஜெக்ஷன் வந்தால் நம்மளோட மார்க்கெட் பம்ப் ஆகும். இங்கே ரிஜெக்ஷன் காட்டில் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டு இல்லை பம்ப் ஆகுச்சுன்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும். ஓகேங்களா? பட் இதை பற்றி நீங்கள் இறக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் வைக்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மொதலாம் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் சேனல்லாம் கூட இந்த விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ திரும்ப சிந்திக்க வரை சிஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.